வாழ்க <laughs> வளமுடன் யூகேல எல்லாரும் கேட்குற மாரி பெரிய கேள்வி ஐடி ஜாப்பில் எந்தெந்த ஊரில் ஐடி ஜாப்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இந்தியாவில் நமக்கு தெரியும் பெங்களூர் போனால் ஐடி ஜாப்ஸ் நிறைய கிடைக்கும் அப்புறம் சென்னை அதுக்கப்புறம் உங்களுக்கு பூனே அப்புறம் ஹைதராபாத் இங்கெல்லாம் வந்து ஐடி ஹப்ஸ்ன்னு சொல்லி அந்த ஊரில் நிறைய ஐடி கம்பெனிஸ் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்காங்க நமக்கு தெரியும் எல்லோரும் பெங்களூருக்கு வேலை தருவாங்க இல்லை சென்னையில் தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையில் போய் வேலை தருவாங்க இல்லை ஆந்திரா ஆந்திராக்குள்ளே ஹைதராபாட்டில் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு நாலஞ்சு பெரிய ஊர் இருக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் உங்களுக்கு ஐடி ஐடி ஜாப்ஸ்லாம் அந்த அந்த இடத்துல ஒன்றி கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி யூகேயில் எந்தெந்த சிட்டிஸு இல்லை ஏரியா வந்து எப் நிறைய ஐடி ஜாப்ஸ் இருக்குது ஐடி ஹப்புன்னு சொல்லலாம் இல்லை டெக் ஹப்புன்னு சொல்லலாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மெல்கமே சேனல் சுந்தரையப்பன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் வரும் டெக் ஹப் சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ் பற்றி இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் வேலை தேடும் போது இந்த ஏரியா சுற்றி வேலை தேடலாம் அது இல்லாமல் சில நேரத்தில் நீங்கள் படிக்க வந்தீங்கன்னா கூட இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அங்கே சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் படித்து முடித்தோன்னே உங்களுக்கு அப்ரண்டிஸோ இல்லை ட்ரைனிங்கோ இல்லை மேற்கொண்டு உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ விசா கூட உங்களுக்கு வேலையோ இந்த ஊரில் நீங்கள் தேடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக கிடையாது நான் சொல்லலை நான் இந்த ஊரெலாம் எந்தெந்த எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த டெக் டெக் விஷயத்துக்கு இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹையாக திங்க் பண்ணுறாங்க அதாவது இந்த ஊரில் வந்து இந்த ஜாப்ஸில் நிறையா கிடைக்கும் திங்க் பண்ணுறாங்க பற்றி அந்த விதத்தில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இந்த பிரிஸ்டல் பிரிஸ்டலுக்கு வந்து யூகேல இங்கிலாண்டில் வெஸ்ட்டில் இருக்கும் டுவோர்ட்ஸ் அயர்லாந்து பக்கம் உங்களுக்கு சொல்லுவாங்க வெஸ்ட்டில் பிரிஸ்டல் அந்த பிரிஸ்டல் ஒரு இப்போ நிறைய டெக் புது டெக் கம்பெனிஸ்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிறையா யூனிகான் கம்பெனிஸ் சொல்லுவாங்க டெக்னாலஜி வேர்ல்டில் அந்த யூனிகான் கம்பெனிஸ்னால் புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு டிஸ்கிரப்ஷன் ஒரு புதுசாக ஒரு திங்கை கண்டுபிடிச்சி ம ஏற்கனவே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் வந்து பண்ணுறதோட டிஃப்ரெண்ட்டாக பண்ணி மார்க்கெட்டில் உடனே வளர்ச்சி பெரிய வளர்ச்சி அடைவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஎன்பி சொல்லலாம் அப்புறம் அவங்களுக்கு ஊபர் அந்த ஹைல் ரைடிங் அதாவது கார் வாடகை எடுக்கிற அந்த ஆப்பை சொல்லலாம் ஸோ இந்தமாதிரி நிறைய டெலிவரு இந்த மாதிரி நிறைய ஆப்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து யூனிகான் அப்புறம் பேங்க்ஸ் நிறையா இருக்குது யூகேயில் பொறுத்து ஸ்டார்லிங் பேங்க் ரீ பேங்க் இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒன்லி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் ஒன்லி மொபைல் ஆப்பில் ஒன்று தான் இருக்கிற பேங்க்ஸ் பேங்க்ஸ்லாம் இருக்குது அதில் ஒன்றும் தான் அப்ரேட் ஆகும் டெஸ்டாப்போட அப்ரேட் ஆகாது பிரான்ச்சே இருக்காது ஆனால் அவங்க ஏற்கனவே இருக்கிற எஸ்டாப்ளிஷ் முந்நூறு நானூறு வருஷம் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற பாக்லேஸ் லாய்ட்ஸ் பேங்க் எல்லாம் கூட போட்டி போகிற அளவுக்கு அவங்க வளர்ந்து வராங்க அதான் வந்து உங்களுக்கு யூனிகான்னு சொல்லுவாங்க டெக் யூனிகான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸு டெக் யூனிகான் டெக்னீஷியன் சொல்லுவாங்க மாதிரி கம்பெனிஸ்லாம் பிரிஸ்டலில் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல பிரிஸ்டலில் அந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஊராக சொல்கிறாங்க லண்டன்லேருந்து பிரிஸ்டலுக்கு உங்களுக்கு ஒன் ஹவர் டூ ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் ட்ரெயின் ட்ராவலில் பண்ணலாம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் மைல்ஸ் வரும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸு ஆனால் இங்கே வீட்டு வாடகை ரொம்ப கம்மி ரெண்டிங் ஸ்பேஸு வீட்டு வாடகை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த இடத்துல ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறதா சொல்கிறாங்க பிரிஸ்டல் ஸோ அது ஒரு ஊர் ஸோ அடுத்தது மேன்செஸ்டர் சொல்கிறாங்க மேன்செஸ்டர் வந்து என்னத்துக்கு ஃபேமஸ்னா மேன்செஸ்டரில் எல்லாமே இல்லை மேன்செஸ்டர் பற்றிக்கு ஒரு அடுத்த ஒரு ஐடி ஹப் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மேன்செஸ்டரில் மெயினாக மீடியா மீடியா ரிலேட்டட் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி மேன்செஸ்டரில் தான் யூகே பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராட்காஸ்டிங் ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ்லாம் இருக்குது பிபிசியில் பாதி ப்ரோக்ராம் அங்கே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மேன்செஸ்டர் மீடியா தான் பண்ணுறாங்க அடுத்த இருவத் இரநூத்தி ஐம்பது மீடியா ரிலேட்டட் கம்பெனிஸ் அந்த மேன்செஸ்டர் சுற்றி இருக்குது ஏன்னா ஐடிவி சேனல் ஃபோர் அப்புறம் வந்து பிபிசி இது எல்லா கம்ப எல்லா மெயின் சேனல்ஸோட ப்ராட்காஸ்டிங் சென்டர் அங்கே இருக்குது ரெக்கார்டிங் ஸ்டுடியோஸ் அங்கே இருக்குது அதனால் டிஜிட்டல் மீடியா செக்டரில் மேன்செஸ்டரில் நிறைய உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேன்செஸ்டர் ஸோ மேன்செஸ்டர் உங்களுக்கு லண்டனுக்கு அடுத்தது பெரிய ஊருன்னு சொல்லுவாங்க ஸோ நார்த் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்குது பர்மிங்ஹாம்க்கு மேலே இருக்குது ஸோ அங்கே மேன்செஸ்டரில் எல்லாருக்கும் தெரியும் மேன்செஸ்டர் சிட்டி மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் டீம் சொல்லுவாங்க அந்த ஊர் தான் ஸோ அங்கே இதுக்கு முன்னாடி இந்த ஊர் சொல்லுவாங்க அந்த ஊர் வந்து ரொம்ப ஸ்பின்னிங் மில்லு க்ளோத்திங்க்கு நல்ல ஃபேமஸாக சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா பாம்பே சொல்லுவாங்க மேன்செஸ்டர் சவுத் இந்தியா உங்களுக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்த ஊர் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா டிஜிட்டல் மீடியா ரிலேட்டட் ஊருக்கு அந்த ஜாப்க்கு ச கம்பெனிஸ்லாம் அங்கே ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஸோ அது மேன்செஸ்டரில் ஸோ அப்புறம் இன்னொரு ஊர் நியூ ஒரு ஊர் நியூ பெரி வந்து லண்டன் பக்கத்தில் தான் இருக்குது லண்டன்லேருந்து உங்களுக்கு டிராவல் பண்ணால் உங்களுக்கு லஃப்லி ஒன் ஹவர் குள்ளே போகலாம் நியூ பெரி ஸோ ரெடிங் ரெட்டிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் ரெட்டிங் வந்து உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அங்கேருந்து உங்களுக்கு நியூ பெரி பக்கத்தில் தான் ஸோ நியூ பெரியில் டெலிகாம் கம்பெனிஸ் நிறையா இருக்குது ஸோ மெயினாக நியூபெரியில் மைக்ரோ ஃபோக்கஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்புறம் ஓடோஃபோன் ஓட்டு இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனி வாவே அதாவது நம்ம ஊரில் ஹுவாய்ன்னு சொல்லுவாங்க வாவ்வே தான் அதோடய ப்ரொனன்சியேஷன் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்குது சோனி இருக்குது அரக்கல் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் ரெட்டிங் பக்கத்தில் இருக்கிற நியூபெரியில் அங்கே நிறைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே அந்த கம்பெனிஸில் அங்கே இருக்குது டெலிகாம் பேஸ்ட் ஜாப்ஸ்க்கு அங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நியூபெரி ஒரு குரோயிங் ஏரியா ஸோ அங்கே வந்து தனியாக உங்களுக்கு பிஸ்னஸ் பார்க்கு ஐடி பார்க்குன்னு தனியாக இருக்குது ஸோ ஊருக்கு வெளியில் இருக்குது அதுக்கு நிறைய ஷட்டில் பஸ்லாம் விட்டுருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிஸ் வச்சுருக்காங்க ஸோ அங்கே நிறைய கம்பெனி இருக்குது ஸோ அந்த அந்த ஊரும் நீங்கள் பார்க்கலாம் நியூபெரி அப்புறம் நியூபெரிக்கு கொஞ்சம் கீழே சவுத்துக்கு வந்தால் பேஸிங் ஸ்டோக் அப்படிங்க ஊர் இருக்குது அந்த ஊர்லேயும் நிறைய கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த ஊரில் ஸோ அங்கே மெயினாக உங்களுக்கு இந்த விட் ஒர்த்துன்னு சொல்லி ஒரு சுகர் கம்பெனி அந்த மாதிரி அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்புறம் சின்ன சின்ன நிறையா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் பேசிங் ஸ்டோக்கில் இருக்குது ஸோ டெலிகாம் கம்பெனிஸோட அண்ட் கூட உங்களுக்கு நியூபெரியில் இருக்குது ஸோ அதுவும் வந்து ஒரு குரோ இருக்கிற ஒரு ஐடி ஹப் அப்படின்னு சொல்லலாம் நியூபெரி அப்புறம் நார்த்தில் இன்னொரு சிட்டி என்னென்னா லீட்ஸ் லீட்ஸ் வந்து நார்த்தில் உங்களுக்கு இந்த மெடிக்கல் ரிலேட்டடுக்கு ஐடி ஜாப்ஸ் வந்து நிறையா லீட்ஸில் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து என்ஹெச்எஸ்க்கு டிஜிட்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லுவாங்க என்ஹெச்எஸ் நேஷனல் ஹெல்த் இன்ஸ் ஹெல்த் சர்வீஸ் யூகேயில் இருக்கிற நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்க்கு மெஜாரிட்டி ஐடி ஒர்க்கு லீட்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே டிஜிட்டல் ரிலேட்டட் ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் ஹெல்த் ரிலேட்டட் டிஜிட்டல் ஒர்க் அங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அது ரிலேட்டட் நிறைய கம்பெனிஸும் அங்கே ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் கவர்மெண்ட் இப்போ யூகேல இந்த புது கம்பெனி என்ன சொல்கிறாங்க எல்லாமே வந்து சவுத்தில் தான் இருக்குது எல்லா கம்பெ ஐடி கம்பெனி சவுத்தில் அதனால் இந்த ஊர் நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஃப்யூச்சர் மீன்ஸ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூலேருந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அங்கே நிறையா கம்பெனிஸ்க்கு ஆரம்பிக்க போகிறோம் அங்கே ட்ரெஷரி பேங்க் ட்ரெஷரி அதாவது யூகேவோட ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட இன்னொரு பிரான்ச் அங்கே ஆரம்பிக்க போகிறோம் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க்னு ஒன்று இருக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் அங்கே தான் பண்ண போகிறோம் லீட்ஸ் பக்கம் தான் அவங்க நாங்கள் பிரான்ஞ்சு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போதைக்கு என்எச்எஸ் டிஜிட்டல் ஹெல்த் ஹெல்த் ரிலேட்டட் ஐடி கம்பெனிஸில் லீட்ஸில் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தாலும் மெயினாக லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டன் வந்து உங்களுக்கு வேர்ல்டில் செகண்ட் ஃபைனான்ஸ் கப்புன்னு சொல்லுவாங்க நியூயார்க்கு அப்புறம் லண்டன் சொல்லுவாங்க லண்டனுக்கு அப்புறம் சிங்கப்பூர் சொல்லுவாங்க ஹாங்காங் சொல்லுவாங்க ஆனால் ஈரோப்பை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் கேபிட்டல்னால் லண்டன் தான் ஸோ லண்டனில் உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஐடி ஜாப்ஸ் நிறையா லண்டனில் தான் இருக்குது உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்ஸோட ஹெட் கோர்ட்டர்ஸ் லண்டனில் தான் இருக்குது டாய்ஸ் பேங்க் ஹெச்எஸ்பிசி பாக்லேஸ் பேங்க் அப்புறம் வந்து சிட்டி பேங்க் இந்த மாதிரி நிறைய பெரிய பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் லண்டனில் தான் இருந்தாலும் அவங்க லண்டனை வந்து ஒரு ப்ரைடான ஒரு ஏரியா தான் வச்சுருக்காங்க ஓகே லண்டனில் இருக்கணும் நாங்கள் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்புறம் ஆப்ரேஷன் ஐடி ஆப்ரேஷன் ஐடிஸ்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ செலவு அதிகமாகிட்டு வருது லண்டனில் லண்டனில் குடியிருக்கிற செலவு ரெண்டிங் செலவு கம்யூனிட்டி கம்யூனிட்டிங் காசு எல்லாம் அதிகமாயிட்டு வரதுனால இந்த கம்பெனிஸ் பெரிய பெரிய பேங்கிங் கம்பெனிஸ் கூட அவங்களுக்கு லண்டனை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க லண்டனை விட்டு மேஞ்செஸ்டர் பெர்மிங்ஹாம் அந்த மாதிரி ஊர்லெலாம் வந்து குட்டி குட்டி ஆப்ரேஷன்ஸ் அங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க மெயின் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஹெட் குவார்ட்டர்ஸாக லண்டனை வச்சுக்கிட்டு ஐடி ஆப்ரேஷன்ஸ் ஐடி ஜாப்ஸு ஐடி டெவலப்மெண்ட்லாம் வந்து அவுட் சைட் ஆஃப் லண்டன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ மேன்செஸ்டர்லேயும் இருக்குது லிவர்பூல் லீட்ஸு நியூ கேசில் அப்புறம் பாக்லேஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மிங்ஹாம் அப்புறம் நார்விச் இந்த மாதிரி நிறையா ஊரில் பிரிஸ்டலில் கூட லாய்ட்ஸு இந்த மாதிரி நிறையா கம்பெனி நிறையா பேங்க்ஸ் வந்து அவங்க ஐடி ஆப்ரேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து லண்டனை விட்டு வெளியில் கொண்டு போயிட்டுருக்காங்க ஆனால் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லண்டன் தான் ஸ்டில் உங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் கொடுக்கும் ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஒரு பிரிஸ்டல் மேன்செஸ்டர் மேன்செஸ்டர் மீடியா டிஜிட்டல் மீடியா பொறுத்த மேன்செஸ்டர் அப்புறம் நியூ யூனிகான் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னால் பிரிஸ்டல் நியூ பிரினா டெலிகாம் அப்புறம் லீட்ஸ்னால் உங்களுக்கு ஹெல்த் சைட் டிஜிட்டல் கம்பெனிஸ் ஐடி கம்பெனிஸ் பேசிங் ஸ்டோக்கில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் நிறைய கம்பெனிஸ் அங்கேயும் வந்து உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு அங்கேயும் வந்து நிறையா ஐடி ஜாப்ஸ் இருக்குது ஸோ ஐடி ஜாப்ஸ் யூகே பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல ஒரு ஒரு நாலஞ்சு ஊரில் இல்லை ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்பெஷலைசேஷன் மாதிரி பிரிஞ்சிருக்கு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூகேயில் ஐடி ஹப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா எந்தெந்த ஊரெலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே வேலை தேர்ட்லாம்னு சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்